Hi friends, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா சேப்பங்கிழங்கு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் சேப்பங்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படினா அதுல இருக்கிற மண்ணெல்லாம் போகிறதுக்காக. அப்புறம் குக்கர்ல ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஸ்கின் எல்லாம் நல்லா உறிஞ்சி வரும். அது உரியும் போது இப்படி தாங்க இருக்கும். அந்த மேலே பிசுபிசுன்னு வெண்டைக்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப வேக விட்டீங்கன்னா இதோட பிசுபிசுப்பு இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த சேஃப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த சேஃபில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுக்கலாம். ஒரு கிழங்கு ரெண்டு இதாக மட்டுமே வெட்டிக்கலாம். நான் வந்து இவ்வளோ ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்துக்கிறேன். எல்லா கிழங்கையும் இதே மாதிரி இதே சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான உப்பு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது அந்த கிழங்கில் கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குழஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் ஒன்றா ஒன்றா தாங்க போடணும். மொத்தமாக எடுத்து போட்டுடக்கூடாது. அது வந்து அப்புறம் பக்கோடா மாதிரி போயிடும். நம்ம இப்படி சிங்கிள் சிங்கிளாக போடும்போது தான் அது வந்து நம்மளுக்கு தனித்தனியாக வந்து வரும். இப்படி ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி இது வந்து ரொம்ப குக் ஆகணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே குக் பண்ணிட்டோம். இதில் அந்த கிறிஸ்பி வரதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கிறோம். சப்போஸ் இதில் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்கிற போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிடலாம். இது வந்து நிறையா இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க சாப்பாடு, சப்பங்கிழங்கு, பல்லாரியும் கேரட்டும் போட்ட தயிர் பச்சடி, அப்புறம் தக்காளி சாதம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.